ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே எல்லா மனுஷாளுக்கும் வந்து அந்த பிறந்த தேதிப்படி ஒரு ஜாதகம் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருந்துகிட்டு இருக்குது, அல்லது ஒரு சில ஜாதகத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு யதார்த்தமாக இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இந்த 9 நவகிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த கிரகங்களுடைய தோஷம் நீங்குவதற்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு வழிபாடு அல்லது வீட்டிலேயே வந்து சுருக்கமாக ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக நவகிரக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த 9 கிரகத்தில் எந்த கிரகத்துடைய தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது அந்த தோஷத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அல்லது அந்த தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு பார்ப்பதற்கு ஒரு சில பரிகாரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நவகிரக தோஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நவதானியம் இருக்கு இல்லையா, ஒரு தாம்பூல தட்டில் 9 அகல் விளக்கு வச்சு அந்த 9 அகல் விளக்குலையும் நவதானியத்தை தனித்தனியாக வைக்கணும். நவதானியம் வந்து மிக்ஸ் பண்ணி கலக்கி இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் தனித்தனியாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு வந்து நெல் அப்படின்னா, சூரியனுக்கு வந்து கோதுமை, இந்த மாதிரி வந்து புதனுக்கு வந்து பச்சைப்பயிறு, சனிக்கு வந்து எள், ராகுக்கு உளுந்து, கேது பகவானுக்கு கொள்ளு அப்படின்னு இருக்கும் இல்லையா, இதை தனித்தனியாக எல்லா தானியத்தையும் ஒன்றாக கலக்காமல் தனித்தனியாக வந்து அகல் விளக்கில் வைக்கணும். எங்கே இந்த தாம்பூல தட்டில், உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் தாம்பூல தட்டில் 9 அகல் விளக்கு வச்சு இந்த 9 நவதானியத்தையும் தனித்தனியாக நிரப்பி வைக்கணும். அந்த அகல் விளக்கில் நவதானியம் வைக்கும்போது கோபுர வடிவில் தலை தட்டி வைக்காமல் அந்த அகல் விளக்கில் வந்து கோபுர வடிவில், அதாவது வழிய வழிய சிந்தர மாதிரி வந்து அந்த நவதானியத்தை வச்சுக்கணும். 9 அகல் விளக்குலையும் அந்த 9 அகல் விளக்கு நவதானியம் வச்சதுக்கப்புறம் அந்த நவதானியத்துக்கு அடியில், அதாவது அகல் விளக்கு தாம்பூல தட்டில் வைக்கிறோம், அந்த தாம்பூல தட்டுக்கு மேலே 9 வெற்றிலை வைக்கணும். வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அந்த வெற்றிலையை வந்து, இந்த 9 வெற்றிலையை வந்து தாம்பூல தட்டில் வச்சு அந்த வெற்றிலைக்கு மேலே தான் இந்த அகல் விளக்கு வைக்கணும். அந்த அகல் விளக்குக்குள்ளே தான் அந்த நவதானியத்தை வந்து நம்ம வந்து அதை நிரப்பி வைக்கணும். தலை தட்டி வைக்காமல் நிரப்பி வைக்கணும், குறையில்லாமல் நிரப்பி வைக்கணும். அப்படி வச்சு அந்த நவதானியத்தை அப்படி வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அல்லது குலதெய்வத்தினுடைய நாமாவளியை சொல்லி அல்லது குலதெய்வத்துடைய பேரோ குலதெய்வமோ தெரியாமல் உள்ளவங்க குலதெய்வமே அப்படின்னு நினச்சாலே போதுங்க, இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கான ஒரு அருளை, உங்களுக்கான ஒரு அனுகிரகத்தை, உங்களுக்கான ஒரு ஆதாயத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருக்கிறதுனால அது நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த மாதிரி இந்த குலதெய்வத்தை, உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு அதுக்கப்புறம் 9 நவகிரகத்தை நினைச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து கற்பூரம் எரியணும். 9 நவதானியம் வச்ச அகல் விளக்குக்கு நடுவில் வந்து ஒரு கற்பூரம் எரியணும். கற்பூரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி முடிய வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கலாம், அல்லது வந்து 5 எண்ணெய் இருக்கக்கூடிய அகல் விளக்கு ஏற்றிக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது 5 எண்ணெய் அல்லது நெய் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். இதில் விசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 எண்ணெய் வந்து உபயோகப்படுத்துறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த 9 விளக்குக்கு நடு மெத்தியில் நடு தாம்பூல தட்டில் வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த அகல் விளக்கு கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நினச்சி 9 நவகிரகத்துக்குண்டான பாராயணம் சொல்லலாம். நவகிரக பாராயணம் அப்படிங்கிறது சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியணி ராகு கேது கடவுள ரொன்யா நாம தாருய சக்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் பாரிநீர் புத்தரருண்டாம் பாக்கியம் நல்குந்தானே. இந்த பாடலை வந்து நீங்கள் சொல்லலாம், அப்படி சொல்ல முடியாதவங்க நிகழ்ச்சியில் வரக்கூடிய இந்த பாடலை வந்து நீங்கள் எழுதி வச்சு அதை பார்த்து நீங்கள் வாசிக்கலாம், படிக்கலாம். திரும்பவும் உங்களுக்காக இந்த பாடலை சொல்கிறேன். சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியணி ராகு கேது கடவுள ரொன்யா நாம தாருய சக்கரத்தை தரித்திரர் பூஷித்தாலும் பாரிநீர் புத்தரருண்டாம் பாக்கியம் நல்குந்தானே. இந்த பாடலை வந்து எழுதி வச்சு நீங்கள் படிக்கலாம் இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது, அல்லது இந்த பாடலை வந்து நீங்கள் யூடியூப்லேருந்து எடுத்து நிகழ்ச்சி வந்து புதுயுகம் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து வரக்கூடிய இந்த பாடலை வந்து நீங்கள் சவுண்டாக வச்சு அந்த பூஜை அறையில் வந்து நீங்கள் ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்கலாம். இதெல்லாமே இன்னொரு பாடலும் வந்துட்டு இருக்குது நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஆரம்பத்தில் சொல்லக்கூடியது, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே ஆரம்பத்தில் சொல்லக்கூடியது ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. இந்த பாடலையும் நீங்கள் எழுதி வச்சு இந்த பாடலை சொல்லலாம், அல்லது இந்த 2 பாடலுமே எனக்கு எழுதி வைக்க நேரம் இல்லை, எனக்கு வாசிக்க
முடியாது, படிக்க முடியாது அப்படின்னு உள்ளவங்க வந்து சாதாரணமாகவே ஆதித்யாஷ நமக அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூரிய பகவானுக்கு உண்டான ஆதித்யாயஷ நம, அதே மாதிரி சந்திர பகவானுக்கு சந்திராய நமன்னு சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர மங்களாய நமன்னு சொல்லலாம். செவ்வாய் பகவானுக்கு வந்து பூமிகாரனாக இருக்கிறதுனால மங்களேஷாய நமகன்னு சொல்லலாம். அடுத்து புதன் பகவானுக்கு வித்யாதிபதியாக இருக்கிறதுனால வித்யாதிபதிய நமகன்னு சொல்லலாம், அல்லது புதன் பகவானே நமகன்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவானுக்கு குரு பகவானே நமக அப்படின்னு சொல்லலாம். சுக்கர பகவானுக்கு சுக்கர பகவானே நமகன்னு சொல்லலாம். சனி பகவானுக்கு சனீஸ்வர பகவானே நமகன்னு சொல்லலாம். ராகு பகவானே நமக, கேது பகவானே நமக அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அந்தந்த கிரகத்துக்கு உண்டான விஷயத்தை, அந்த கிரகத்துக்கு உண்டான பெயரை நாமாவளியை சொல்லி அதற்கப்புறம் நமக அப்படின்னு முடிச்சிங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு தாத்பரியம் இருந்துகிட்டு இருக்கும். இதே மாதிரி இந்த வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த தாம்பூல தட்டுக்கு முன்னாடி எந்த படத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். தாம்பூல படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்க வேண்டிய படம் வந்து பிள்ளையாருடைய படமெல்லாம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கணங்களுக்கு அதிபதியாகவும் எந்த மாதிரியான கணமாக இருந்தாலும் முக்கணமும் எக்கணமும் நற்கணங்களை அருளக்கூடிய வல்லமை வைத்த இந்த வல்லப கணபதி படத்தை வந்து தாம்பூல தட்டுக்கு முன்னாடி வச்சு அதில் வந்து வெத்தலையை வச்சு அந்த வெத்தலைக்கு மேலே அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கில் வந்து ததும்ப ததும்ப நவதானியத்தை வந்து பரப்பி வச்சு அதற்கப்புறம் அந்த அகல் விளக்குக்கு நடுவில் வந்து ஒரு ஐந்தெண்ண விளக்கை ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல நினச்சி அதுக்கப்புறம் இந்த நவக்கரக நாமாவளியை சொல்லி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும் ஏதாவது ஒரு தோஷம் இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த நவக்கிரக தோஷத்தை வந்து எந்த கிரகம் உங்களுக்கு தோஷத்தை கொடுக்க அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதோ அதே கிரகம் அந்த தோஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அந்த தோஷத்தை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரியான நவக்கிரக பரிகாரத்திற்கு, நவக்கிரக பாராயணத்திற்கு, இந்த மாதிரியான நவக்கிரக வழிபாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான வழிபாடு வந்து எந்த நாளில் வச்சுக்கலாம் அப்படி இருந்துகிட்டு இருக்கும். இந்த வழிபாடு முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த வழிபாடு எத்தனை நாள் வச்சுக்கலாம் அப்படின்னா 9 நாளுக்கு இந்த வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் சிறு நன்மையாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் கிடைக்குதுங்கிறது உண்மையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடு வச்சுக்கோங்க. இந்த வழிபாடு செய்யும் பொழுது, இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது, நவக்கிரக சோஸ்திர பாராயணம் செய்யும் பொழுது எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய வீட்டில் மற்ற உறுப்பினர்கள் வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது, அதாவது படுக்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அதாவது மையப்படுத்திக்கலாம். அதற்கடுத்து 9 நாள் கழித்து இந்த நவதானியத்தை வந்து பறவைகளுக்கோ அல்லது வந்து விஷ ஜந்துக்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு அன்னதானமாக போட்டுடலாம். விஷ ஜந்துக்களாகவே இருந்தால் கூட தாராளமாக போடலாம். ராகு எது பகவானும் இதில் இருக்கிறதுனால இந்த மரண வழிபாடு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோருமே செஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய நவக்கிரக தோஷத்திலிருந்து சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தொட்டு பார்க்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு வந்து மிக மிக ஆழமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் நண்பனால் செய்ய முடியாத நல்ல காரியத்தை கூட நவக்கிரகம் செய்து காட்டுதுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.